Buddhism. ஹாய் ஜஸ் நான் ஜெய கார்த்திக். நீங்கள் இந்த தம்ப்நெயில் வெளியே பார்த்த உடனே, நீங்கள் வந்து கவர் ஃபோட்டோ பார்த்தோன்னே நீங்கள் எல்லாமே ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப அன்னீஸியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னடா பிரதர் சிஸ்டர் மேரேஜ்னு ஒரு தம்ப்நெயில் வச்சிருக்கியே, இது என்ன? இஸ் திஸ் எ ரியல் ஸ்டோரின்னு உங்கள் மனசுக்குள்ள நிறைய மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்கும். இன்னொரு சிலர் வந்து ரொம்பவே அட்வான்ஸாக போய் இது என்னடா, வேறு வெப்சைட்டில், அதாவது தப்பான வெப்சைட்டில் ஒரு கேட்டகரி மாதிரி இருக்கேன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அதையும் தவிர்த்து வரக்கூடிய இன்னொரு மைண்ட் வாய்ஸ்னால், ஒருவேளை உங்கள் அப்பா பிளேயராக இருப்பாரோன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாமே சகஜமாக வர்றது தான். இந்த டாபிக் வந்து இன்ஸ்பைர்ட் பை ரியல் ஸ்டோரி தான். பட் இந்த டாபிக்குள்ளே நான் வளவலன்னு பேசி டிலே பண்ண விரும்பல. ஸோ டேட்டா டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து தம்ப்நெயிலில் பார்த்த அந்த வார்த்தை தான், பிரதர் சிஸ்டர் மேரேஜ். ஸோ ட்ராவல் வித் இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து யூகேயில் நடக்கிறது, ஃபாரின் கண்ட்ரி. மாரா ஜேம்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து காலேஜ் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுறாங்க. அங்கே ஊர் அந்த ஊரில் வந்து லவ் அப்படின்றது வந்து எல்லார் வீட்லேயுமே ஏற்றுக்கப்படுற ஒரு விஷயம். அப்போ அவங்க ரெண்டு பேர் வீட்லேயுமே ஏற்றுக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. நல்லா ஒரு கிராண்டான கல்யாணம் நடக்குது. ஜேம்ஸ்க்கு வந்து அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, அவங்க அப்பா வந்து சின்ன வயசாக இருக்கிற பேர் தவறிடுறாரு. மாராவுக்கு வந்து அம்மா மட்டும்தான், அவங்க அப்பா வந்து அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து நல்லா ஜாலியாக ஒரு லைஃப் வந்து வாழ்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா ட்ராவல் பண்ணுறது, வேலை பார்க்குறது, எல்லாம் இது பண்ணி அவங்களோட இரண்டாவது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிறப்ப, வெட்டிங் ஆனிவர்சரி, செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரியில் கால் எடுத்து வைக்கிறப்ப அவங்க கையில் வந்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து யதார்த்தமாக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே. அதை ரெண்டுமே கம்பேர் பண்ணுறப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே சேம் டிஎன்ஏ பேட்டர்ன் இருக்கிறது தெரிய வருது. ஸோ இது வந்து ரொம்பவே ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்குது அவங்களுக்கு வந்து. ஏன்னா ஒரே அப்பாக்கிட்ட இருந்து பிறந்தால், அதாவது ஒரு அப்பாவுக்கு பிறந்தாதான் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து சேமாக இருக்கும். அப்போ இந்த டிஎன்ஏ பேட்டர்ன் நான் கரெக்டாக அக்யூரேட்டாக அது வந்து மேட்ச் ஆகுது. பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்க வேண்டிய டிஃப்ரென்ஸை தவிர்த்து மிச்சம் எல்லாமே 100% 98% வந்து நல்லா மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் அவங்க வந்து ரொம்ப அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் வருது அந்த வருஷத்தில், அதை பற்றி யார்ட்டையுமே சொல்லலை. அப்புறம் அவங்க அம்மாட்ட போய் ஒரு நாள் கேட்குறாங்க. அவங்க அம்மா பேர் வந்து கேர்மெல், ஜேம்ஸோட அம்மா பேர். அவங்க அம்மாட்ட போய் இது எனக்கு நடந்த மாதிரி இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நடந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா பெத்த பிள்ளையோட மனசை வந்து அம்மாவால் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்ல வர்ற விஷயம் எனக்கு புரியுதுப்பா. நான் வந்து 1980s வந்து ஒருத்தர்கிட்ட இதே மாதிரி தான், நான் வந்து 1980s ஒருத்தர்கிட்ட நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், சும்மா ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் 2 இயர்ஸ் நாங்கள் வந்து ஜாலியாக இருந்தோம், ரொமான்ஸ் லவ் அப்படின்னு தான் இருந்தோம். அதுக்கடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுட்டோம். ஆனால் நாங்கள் பிரிகிறப்ப அவரோட குழந்தை என் வயிற்றுல வளர்றது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா அவர் வந்து வேற ஒரு பாதை நோக்கி போறேன்னு சுமூகமாக தான் பிரிஞ்சோம். ஸோ அதனால நான் அவர் வந்து அவரை டிஸ்டர்ப் மைண்டில் அனுப்ப விரும்பலை. அதுக்குள்ளே நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி நான் கல்யாணம் பண்ண இன்னொருத்தரோட பேரை தான் நான் அப்பா பேரை பர்த் சர்டிஃபிகேட்லேயும் கொடுத்துருந்தேன். அப்பாவை அவர் தான் அவனை வளர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜேம்ஸுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. இதனால் ஒரு படத்தில் ஒரு ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கேடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை வச்சு ஒரு படமே எடுக்கலான்ற அளவுக்கு நிறைய இருக்குது இதில். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இவங்களோட 18-19 வயசில் ரொமான்ஸில் நடந்து அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு அப்பாவை வந்து அந்த அப்பாவோட நேமை பர்த் சர்டிஃபிகேட்டில் போட்டு அதுதான் இவ்வளோ இப்படி குழப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே நம்ம வந்து மோரா பக்கம் திரும்பணும் அப்படின்னா, மோராவோட அம்மா அம்மாவை அவங்க பார்க்குறப்ப வந்து இவங்கள்ட்ட பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்குறாங்க. அதாவது பார்க்குறாங்க, பார்த்து அவங்களே கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் மோரா. அப்புறம் அவங்க அப்பா வந்து ஏதோ சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் வந்து நடக்குது. அதாவது ஜேம்ஸோட அம்மா வந்து சின்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து தட்ஸ் அன் இல்லீகல் டேர்ம். அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்திருக்குன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அப்புறம் வந்து எப்படி எப்படி ஒரு பிரச்சனை போய் இது வந்து டிவிலலாம் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஹாஸ்பிட்டல்னால் அந்த விஷயம் வந்து அப்படியே டிவிக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லா நாட்டிலையுமே அது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி டிவியில் வருது, டிவியில் ரெண்டு பேர் பற்றி பெரிய ஹெட்லைன்ஸ், இது டிவியில் மட்டும் இல்லை உலகளவில் பெரிய நியூஸாக வருது. அந்த உலகளவில் வந்து நமக்கு தெரிஞ்சிட வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம நாட்டோட மீடியா அண்ட் டேர்ம்ஸ் எல்லாமே அதை வந்து ஒரு சின்ன பக்கமாக சின்ன ஒரு 4 லைனில் வாசிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க அவ்வளோவா கேஷுவலாக தான் எடுத்துக்கோங்க நம்ம ஊரில் வந்து. அப்போ அது மாதிரி உலகத்திலே ஹெட்லைன்ஸாக வர்றப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களுக்குள்ள எந்த ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் ரிலேஷன்ஷிப்பே எங்களுக்கு வந்து தெரியலை. நாங்கள் வந்து காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறப்ப எங்களுக்குள்ள அந்த இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் இருக்க விரும்பலை.
அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க வந்து இரண்டாவது குழந்தைக்காக நாங்க இருக்கோம், இரண்டாவது குழந்தைக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஐம் பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு மோரா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ட்வீட் போட்டு சாரி போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளாம் நினைக்கிற ஒரு விஷயம்தான், இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இன்னொரு இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, இதே சேம் இன்சிடென்ட் தான். நாங்கள் என்னோட முதல் குழந்தைக்காக நாங்கள் வந்து என் ஒய்ஃப்க்கு வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போனோம். அவரோட பேர் சொல்லலை, ஒய்ஃப் பேர் சொல்லலை, யாரோட பேருமே சொல்லலை, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண போனோம். அப்போ எங்கள் ரெண்டு பேத்துக்குமே சேம் டிஎன்ஏ இருக்கிறது வந்து தெரிய வந்தது, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பான்னு தெரிய வந்தது. அதாவது எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் ஒரு பிளே பாயாக இருந்திருக்கிறாரு, எங்கள் அம்மாவையும் சரி அவங்க அம்மா அதாவது அவங்க ஒய்ஃபோட அம்மாட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டாராம், இப்போ அவர் வந்து எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம்னு எனக்கு தெரியலை, ஏன்னா அவளை என்னால் சிஸ்டராக பார்க்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு ஒரு லவ்வர்ஸாக வாழ்ந்துட்டு நல்லா டக்குன்னு யாரையும் என்னோட ஒய்ஃப் வந்து சிஸ்டராக பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபீலிங் மாறலைன்னா நீங்கள் அதை பற்றி எந்த அதை பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து அண்ணன் தங்கச்சி அப்படின்னாலே அந்த ஊரில் இப்போ அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குற அளவுக்கு இந்த ரெண்டு இன்சிடென்ட் வந்து மாற்றியிருக்கு. இந்த ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் இல்லை, ட்வின் பிரதர் அண்ட் சிஸ்டர் மேரேஜ் பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள், பிரதர் அண்ட் சிஸ்டர் மேரேஜ் இன்சிடென்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்டுன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஏகப்பட்டது வரும். பட் இதுதான் அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருந்திருக்குது. இதுக்கு அடுத்து தான் நிறைய பேர் வந்து உங்களோட பிளட் குரூப் என்ன, உங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களே. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே பயத்தில் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருவேளை இப்படி இருக்கலாம், எங்கள் அப்பாவும் ஒரு பிளேயராக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஊர் பக்கம் அதே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் ஏன் நமக்கு தெரியும், பிகாஸ் நம்ம ஊரில் வந்து எல்லாமே கண்ட்ரோலாக இருப்பாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஊரில் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்னு சொல்ல போனால் ரொம்பவே அப்படியே இதெல்லாம் தவிர்த்து ரொம்பவே இதாக இருக்கும், படத்தில் காட்டுற மாதிரிலாம் இல்லை. என்னடா அதாவது ரொம்ப மரியாதையாக தான் கூப்பிடுவாங்க தங்கச்சியெல்லாம் அண்ணனை வந்து, பிகாஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், தங்கச்சியெல்லாம் அண்ணனை எப்படி ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவாங்கன்னா எரும மாடேங்க வா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் அவங்களும் ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவோம். பட் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கிறப்ப இதெல்லாம் படிக்கிறப்ப நமக்கே ரொம்ப ஒரு ஆக்வர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்னென்ன கண்ணோட்டங்கள்லாம் நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேன், அதாவது நம்ம எல்லாருமே ஆதாம் ஏவாள் பற்றி கேள்விப்பட்டோம், ஆடம் அண்ட் ஈவ் டார்க் பார்த்தவங்க முத கொண்டு அதை வந்து ரிமெம்பர் பண்ணலாம், சீரீஸ் பார்த்தவங்க. அப்போ அந்த ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்றவங்க வந்து ரெண்டு பேர் தான், அந்த ரெண்டு பேர் தான் உலகத்துக்கு முதல் முதல்ல வந்தவங்கன்னு சொல்லலாம். அப்படி அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு நம்ம உலகத்தோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் எனக்கு சரியாக எஸ்டிமேட்டடாக தெரியல. பட் அது இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 2 பில்லியன் வச்சுக்கலாமே, அப்ராக்சிமேட்டாக 2 பில்லியன் பாப்புலேஷன் இருக்குதுன்னா அப்போ அந்த இரண்டு பேராக மட்டும் எப்படி அந்த 2 பில்லியன் பாப்புலேஷனை கிரியேட் பண்ணியிருக்க முடியும்னு நம்ம டவுட் வரும். அதாவது ஒரு ரிலீஜியனில் வந்து அதுக்கான ஒரு ரிலீஃப் இருந்திருக்குது, அதாவது இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட 11th century AD கிறிஸ்து பிறப்பிற்கு பின் 11th நூற்றாண்டு வரைக்கும் இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் மேரேஜ் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஈவன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு கூட இந்த விஷயம் வந்து ரொம்ப பழகி போன விஷயமா இருக்கலாம், பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஸ்விடோவா, XWEDODAH, அதை ஸ்விடோவான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து ரொம்ப 11th நூற்றாண்டுக்கு அப்புறம் அதை வந்து அப்படியே தடை பண்ணிட்டாங்க, இதை வந்து யாருமே இனிமேல் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் நமக்கு தெரிய வரதுக்கான இந்த மாதிரி இன்சிடென்ட் நமக்கு வந்து முக்கியமாக தெரிய வரதுக்கான காரணமாக எது இருக்குன்னா அவங்க நம்ம இந்த மாதிரி சில ஆண்களோட ஆர்வக்கோளாராக தான் இருக்கும்னு பலர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கண்ட்ரோலாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணலாம், பிகாஸ் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே அவெஞ்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பி த மிஸ்டேக்ஸ். நான் அதாவது அடுத்த டாபிக் ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் இந்த லாக்டவுனில் இப்போ தான் கொஞ்சமாக நார்மல் ஆகிக்கிட்டு இருக்குது, கொரோனா வைரஸ்லேருந்து அந்த ரிலீஃப் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு நிறைய டாபிக்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான வழக்கம் போல் நியூஸ்லேருந்து எடுக்கிற டாபிக்ஸ் வேணாம், இந்த மாதிரி நியூஸில் இதை பற்றி பேசுங்கன்னா வேணாம், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப விசித்திரமான டாபிக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஹாவ் அ நைஸ் டே அவெஞ்சர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய்.